எல்லாம் சரியான மழை சேலத்துல. சோ ரீஓபனிங் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் மண்டே அன்னைக்கு ஏஎம்ஆர் சுமங்கலே ஜுவல்லர்ஸ் சேம் அதே ஷோரூம்ல பக்கத்துலயும் இன்னொரு ஷோரூம் ஓபன் பண்ண, ரெண்டு ஷோரூமும் கனெக்ட் ஆகுது, பெரிய ஷோரூமா கனெக்ட் ஆகுது. ஏஎம்ஆர் சுமங்கலே ஜுவல்லர்ஸ் வந்து சேலத்துல ஃபோர் ரோட்ஸ்க்கு சோ நியர் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச், ஃபோர் ரோட்ஸ்ல இருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போற ரோட்ல இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்க்கு சோ நியர் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்ஆர் ஹோட்டல் இருக்குல்ல, எவர்கிரீன் ஹோட்டல், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஎம்ஆர் சுமங்கலே ஜுவல்லர்ஸ். இது இன்னும் வேற பிரம்மாண்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா பக்கத்துலயே உங்களுக்கு வந்து ஷோரூம், ரெண்டு ஷோரூமா ஓபன் ஆக போகுது, வெள்ளிக்காகவும் கோல்டுக்காகவும் டைமண்ட்காகவும் பிளாட்டினமும் இங்க இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாம் 9.9% ஸ்டார்ட் ஆகுது முதல் முறையாக. ஒரு ஒன்லி 9.9, நோ ஸ்டார்டிங் ஆன்டிக் ஜுவல்லரி வெறும் 9.9 மட்டுமே. யார் ரித்திகா இப்போ இது வீடியோ காலுக்கு இது பண்ண போல இருக்கிற ரெக்வஸ்ட் சின்ன, அதெல்லாம் வேணையா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ ஓகே, ஸோ இப்போ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ நான் போட்டிருக்கேன்ல இதெல்லாமே ஓப்பனிங்கோட ஸ்பெஷல் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ். இது எவ்வளோ எத்தனை பவுன் வருது? வரும் சரி, பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள், எல்லாருமே கிளம்பி வந்துருங்க வரக்கூடிய திங்கக்கிழமை காலப்புறம் 9:30 மணிக்கா, 9:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்துடலாம், சூப்பரான ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் நடக்க போகுது சேலத்தில், ஏஎம்ஆர் சுமங்கலே ஜுவல்லர்ஸோட ஸ்பெஷல் கிராண்ட் ஓப்பனிங். அதுவும் ஃபோர் ரோட்ஸ்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிற ரூட்ல இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் ஸோ நியர், அடுத்த ரெண்டாவது பில்டிங்கே அவங்களோட ஸ்பெஷல் தான், சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 எக்ஸலண்ட்டான ஒரு ஷோரூம் ஓப்பன் ஆக போகுது. எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன, இது பத்தலை, எவ்வளோ ரஷ் வந்தாலும் பத்த மாட்டேங்குது. ஸோ எவ்வளோ தான் உள்ளே இருந்தாலுமே இடம் பத்தலைன்றதுனால பக்கத்துல பெரிய ஷோரூமாவே ஓபன் பண்றாங்க. சோ இதெல்லாம்மே உங்களுக்காக மட்டுமே. தேங்க்யூ துளசிமா, தேங்க்யூ துளசிமா, தேங்க்யூ, சூப்பரா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது 17 பவுன் வரும், ஆனா இதுல எம்போஸ்டு டிசைன் வரும். இதெல்லாமே இது டிசைன் பண்ணியிருப்பாங்க, மகாலட்சுமி விக்கிரகம் எம்போஸ் பண்ணி கீழே ஃபுல்லா பேர்ல் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான செட்டு, இதோட ஸ்டெட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி அண்ட் அடி தூளடா அப்படின்னும் போது, இதுல எனக்கு ஆக்சுவலி இந்த இப்ப வர ஸ்டெட்ஸுக்கெல்லாம் ஒரு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் இது வந்து கிளிப் மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல ஸ்க்ரூவும் உண்டு, ஆனா நான் ஸ்க்ரூ போடல, அப்படியே கிளிப் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி போட்டு நீங்க கிளிப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் தான் இப்ப கொடுத்துருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல, பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் ஆரம் எல்லாமே பார்க்கலாமா? நான் ரெடி. ஸோ ஷேர் பண்ணலாம், எப்படி 50 ஷேர்ஸ்க்கு கண்டிப்பாக கேஷ்பேக் உண்டு. 4 சவரனுக்கு ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாமே ஒன்லி 9.9% ஒன்லி, நோ மேக்கிங் சார்ஜ். மேக்கிங் சார்ஜ் எப்பவுமே கிடையாது, எப்பவுமே கிடையாது மேக்கிங் சார்ஜ் அவங்க கிட்ட. ஒன்லி 9.9% மட்டும்தான் வேஸ்டேஜ்ன்ற போது ஆன்டிக் ஜுவல்லரிக்கு மட்டும், ஆன்டிக் ஜுவல்லரிக்கு மட்டும் மேம் வெறும் 4 பவுன் தான் இது. பாருங்க, இது எல்லாமே கவனி, ப்ரோக்ராம நல்லா கவனிங்க, யாரா இருந்தாலும் பிளீஸ் ஹம்பிள் ரெக்வஸ்ட், வெறும் 4 பவுன் தான். 4 பவுனுக்கு அதோட பினிஷிங் எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, உருவம் இல்லாம வேணும் அப்படின்னு சொன்னா, பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெஷல் டிசைன் எப்படி இருக்கு பாத்தீங்களா, அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டிசைன். ஸோ இதுவுமே வந்து காசு ஆரம், காசு ஆரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே மைல் டிசைன் வித் அதில் ஃபுல்லாக அந்த மகாலட்சுமி விக்கிரகம் எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் 4 பவுன், அது 6 பவுன், 6 வரும்ல கொடியில் வர்றதுனால பின்னாடி கொடி வரும், இதில் 6 பவுன் வருது. சூப்பரா இருக்கு, ஆன்டிக் ஆன்டிக் ஆன்டிக், அதை மட்டும்தான் நான் சொல்றேன். ஆன்டிக்ல இது கேரோ பாலிஷ், நகாஸ் பாலிஷ், ஃபில்கிரி பாலிஷ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாருமே விசிபிள் ஆகுறீங்க, எல்லாருமே விசிபிள் ஆகுறீங்க, இங்க ரஷ் ஃபுல்லா ரஷ் இருக்கு. ஸோ அதனால யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வஸ்ட். வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய என்கொயரி, நிறைய பார்சல்ஸ் போயிட்டு இருக்கு, இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஐ எம் பிரசன்ட் தான், எல்லாரும் பிரசன்ட் தான். ஸோ திஸ் இஸ் ஆசமடா, எப்படி இருக்கு பாத்தீங்களா, இது எத்தனை பவுன் வரும், இது 7.5 பவுன் வருமா, திஸ் இஸ் 7.5 பவுன் மட்டுமே. ஸோ இது 7 பவுன், இது 7 பவுன், அட்ரஸ் சொல்றேன் இது 7 பவுன் மட்டுமே, இது 7 பவுன், இது 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 பார்த்தீங்கன்னா 4 பவுன் தான், தெரியுதா, ஃப்ளெக்சிபிலிட்டியாகவே இருக்கு, 4 பவுன் மட்டுமே. இது நல்லாவே 3/4 ஆரம் மாதிரியே வரும், இது 4 பவுன் மட்டுமே.
இதெல்லாமே 4 pound தான். இங்க டவர் அவ்வளோ எடுக்காது, எடுக்கிற டவருக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரோக்ராம் மட்டும் பண்ணுறேன். இன்னைக்கு நிறையாலாம் ப்ரோக்ராமில் பேச மாட்டேன்.